கும்பகோணம் திருவிடை மருதூரில் கருணாநிதி நூற்றாண்டு விழா பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் 28 ஆண்கள் அணி மற்றும் 25 பெண்கள் அணிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பரிசுகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆனால் ஒன்றிய அரசு நிதி வழங்காததை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். அது குறித்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து அந்த துறை அமைச்சரை ஒன்றிய அமைச்சரை சந்தித்தார்கள். மீண்டும் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. கல்வி என்பது அந்தந்த மாநிலத்தில் அந்த மாநில மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மாநில அரசுகள் முடிவு செய்துதான் சரியாக இருக்கும். எனவே இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் மாநில அரசினுடைய உரிமையான குரல்.